அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்மகம் ஸ்ரீகுருப்பியோ நமஹ. கருணை கடலாம் காஞ்சி மகாபிரிவா, அவர் நிகழ்த்தி காட்டி கொண்டிருக்கும் சில அனுகிரக விசேஷங்களையும் வைபவங்களையும் பார்த்து வருகிறோம். அன்னவரிசையில் இன்று மகாபிரிவாள்கிட்ட நெய்வேலியிலேருந்து மகாலிங்கம் அப்படின்னு ஒருத்தர் வருவர். பெரியவாள்கிட்ட அடிக்கடி வருவர். அவருடைய ஒரு குழந்தை உள்ளமாகப்பட்டது. பெரியவாள்கிட்ட உரிமையாக அப்பா நீ அப்படின்னு பேசுகிற அளவுக்கு அவருக்கு ரொம்ப ஒரு உரிமை இருந்தது. அப்படி ஒரு பக்தி அவருக்கு. அப்போ பெரியவா வந்து சதாராவில் இருந்தாள். இவர் சத்தாரால தரிசனம் பண்ணிட்டும் வீட்டுக்கு வந்துட்டார். நெய்வேலி மகாலிங்கம்ங்கிறவர். அப்போது அவருடைய நண்பர் ஒருவர் ஓடி வரர் ஆற்றுக்கு, மகாலிங்கத்துக்கு, வீட்டுக்கு வந்துட்டு இந்த மாதிரி குழந்தையை காணும், அவரோட பையனை காணுமா. இதில் மெட்ராஸில் படிச்சுட்டுருந்தான், திடீர்னு காணும் ரெண்டு நாளாக என் பையனை, என்னன்னு தெரியல, எங்கே போனான்னு தெரியல மாமா, ரொம்ப கவலையாக இருக்குங்கிறது மகாலிங்கத்துக்கிட்ட. நீங்கள் தான் பெரியவாள்கிட்ட ரொம்ப ஈடுபாடு கொண்டவராச்சே, பக்தி உள்ளவராச்சே, என்னை கொஞ்சம் பெரியவாள்கிட்ட கூட்டின்னு போங்க, பெரியவாள்கிட்ட நான் கொஞ்சம் வேண்டிக்கணும், பெரியவாள் காதில் போடணும் அப்படிங்கிறவர். அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ தான் வந்திருக்கிறவர் அவாத்து மாமி மகாலிங்கம். அவருடைய அவாத்து மாமி வந்து சொல்கிறா, நீ பரவாயில்ல போயிட்டு வாங்கோ, பாவம் அவ ரொம்ப மனசு கஷ்டத்தில் இருக்காங்கிறா. சரின்ட்டு அவர் உடனே திருப்பி சதாராக்கு கிளம்பி இவர் அழிச்சுண்டு சதாராக்கு போகிறார். சதாராக்கு போய் இறங்கினா வெடிகாத்தால் ஒரு 3 மணி. அந்த சதாரால பெரியவா இருந்த இடம் வந்து தங்கின பெரியவா இருக்கிற ரூம் சின்ன ரூமாக இருக்கும். அங்கே ஒரு 4-5 பேர் தான் உள்ளே போகலாம். அந்த மாதிரி தான் சின்ன ரூம் அது தரிசனத்துக்கு. இல்லை ஜன்னல்லேருந்து தரிசனம் கொடுப்பார், அவ்வளோதான். இவ போய் இறங்குறா. அப்போது அங்கே மகாராஜபுரம் சந்தானம், அவர் வந்து பெரியவா தரிசனத்துக்காக 3 நாளாக வெயிட் பண்ணுறாராம். பெரியவா வந்து கதவையே திறக்கலையாம், பெரியவா தரிசனமே கொடுக்கலையாம். 3 நாளாக தரிசனம், சில சமயம் அப்படி தான் கண்டினியூஸாக பெரியவா என்ன, ஒரு 4 நாளாக தரிசனமே இல்லை அப்படின்பா. உள்ள அவர் அனுஷ்டானங்கள் பண்ணுவார், எல்லாம் பண்ணுவார், ஆனால் வந்து வெளியில் தரிசனத்துக்கு கொடுக்க மாட்டார். அந்த மாதிரி என்ன காரணமோ தெரியாது, பெரியவா வந்து ஒரு 3 நாளாக தரிசனமே இல்லை அப்படின்னு சொன்னாலாம். அப்போது இவருடைய நண்பர் மகாலிங்கத்துக்கிட்ட சொல்கிறார், என்ன மகாலிங்கம், பெரியவா இவர் மகாராஜபுரம் சந்தானத்துக்கே இந்த நிலைமைனா, நம்மளாம் பெரியவாளை பார்க்க முடியுமானே தெரியலையே அப்படிங்கிற, அவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கோமே, பெரியவாளை பார்க்க முடியுமா தெரியலையே அப்படின்னு இவர் கவலைப்படுற இந்த பையனை காணும்னு சொன்னவர். உடனே மகாலிங்கம் சொல்கிறார், கவலைப்படாதீங்கோ, கட்டாயம் நம்மளை நம்பி வந்தவாளை பெரியவா எப்போதுமே இது பண்ண மாட்டா. நம்ம பெரியவாளே நம்பி வந்திருக்கோம், பெரியவா நமக்கு நிச்சயமாக வந்து கருணை பண்ணுவா, பெரியவா தரிசனம் நமக்கு கிடைக்கும், நம்பிக்கை வைங்கோ அப்படிங்கிறார். எப்படி பிரகலாத சுவாமி இப்போ ஒருவர் நாராயணர் இங்கே இருக்காரா இப்போ வருவாரான்னு கேட்டால், ஆமாம் இது இந்த தூணில் இருக்காரா, ஆமாம் இருக்கார். உடனே எப்படி சொன்ன கையோட அந்த பக்தனுடைய வார்த்தையை காப்பாற்றுறதுக்காக உடனே வந்தாரோ, அது மாதிரி தான் இங்கே அந்த ரூமில் சின்ன ரூமில் நரசிம்மசுவாமியாக இல்லைனாலும் சௌமிய நாராயணனாக இருக்கார் அவர். மகாபிரிவா எப்போதுமே பக்தானுகிரகனவர், பக்தனுக்கு அனுகிரகமாக பண்ணுறதுல கருணை வாத்சல்ய மூர்த்தி அவர் பெரியவா பகவான் இல்லையா, பெரியவாளும் அப்படித்தான். அதனால் அவரால் அந்த ரூமில் இருந்தாலும் அவரால் பொறுத்துண்டு உள்ளே இருக்க முடியுமா, உடனே டக்குன்னு கதவை திறக்கிறது. இப்படி சொல்லி முடித்த உடனே இந்த சதாரால பெரியவா ஜன்னல்லேருந்து தரிசனம் கொடுப்பா போல இருக்கு. அந்த ஜன்னலை திறக்கிற உடனே பெரியவா தரிசனம் கிடைக்குது. டொக்கு டொக்குன்னு கதவு தட்டுறா பெரியவா, தட்டிட்டு மகாலிங்கத்தை உள்ளே கூப்பிட்றான். மகாலிங்கத்தோடு இந்த மாமாவும் உள்ளே போகிறார், பையனை காணும்னு சொல்கிறவரும் உள்ளே போகிறார். அவரை தான் முதல்ல கூப்பிட்றா பெரியவா. கூப்பிட்ட உடனே இவர் பையனோட இவர் சொல்கிறார், இவரோட பையனை காணும்னு அவரும் சொல்கிறார், அந்த பையனை தொலைச்சவரும் சொல்கிறார், பெரியவா என் பையனை காணும், மெட்ராஸில் படிச்சுட்டு இருந்தான், 2 நாளாக காணும், தேடுறோம் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு கிடைக்கல,
நல்லபடியாக குழந்தை வீடு திரும்பணும் திரும்பணும் எங்கள் பையன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனோட ஃபோட்டோவை பெரியவாக்க அண்ணதற்கு எப்படி காமிக்கிறான். அந்த கருணை கண்கள் அந்த ஃபோட்டோ மேலே அப்படியே விழருது. விழுந்துட்டு ரெண்டு கையும் ஆசுவா, ஒன்றும் பேசலை பெரியவா, அதனால தான் தரிசனம் இல்லை போல இருக்கு, மௌனமாக இப்படிங்கிறா. அப்படின்னு உடனே மகாலிங்கத்துக்கு ரொம்ப தைரியம் வந்துடுது. நல்ல பெரியவா அப்படி சொன்னாலே அவருக்கு தெரியும்னு, அவர் நிறைய பெரியவாளோட பார்த்து பழகினவர், அதனால் அவள் உடனே வெளியில் வந்துடுறா. தைரியமாக சொல்கிற மகாலிங்கம், கவலைப்படாதீங்கோ, நீங்கள் உடனே என்னோடய ஊருக்கு திரும்பிவிடுங்கோ, இனிமேல் திருப்பியும் நீங்கள் மெட்ராஸ் தேடின்னு போக வேண்டாம், பையன் உங்கள் ஆத்துக்கு நிச்சயமாக இன்னும் வந்துடுவான் சீக்கிரமாக, பெரியவா வந்து பெரியவா அனுகிரகம் பண்ணிட்டான், இனிமேல் கவலை இல்லை, நீங்கள் தேட வேண்டாம், வீட்டுக்கு வந்துருங்கோங்கிறா. நம்ம ஊருக்கு போயிட்டு குழந்தை வந்த உடனே நம்ம வந்து மடத்துக்கு தந்தி கொடுத்துடலாம், பெரியவா பையன் வந்து சேர்ந்துட்டான்னு பெரியவாளுக்கு தந்தி கொடுத்துடலாம், வாங்க புறப்படலாம் அப்படிங்கிறார். சரின்னு அவர் பெரியவா பேச்சு கேட்டு எவ்வா ரெண்டு பேரும் திருப்பியும் ரிட்டன் திருநெல்வேலிக்கே வந்துடுறான். அப்போது நெய்வேலிக்கே வந்துடுறான், திருநெல்வேலி இல்லை சாரி நெய்வேலி, அதுக்கே வந்துடுறான். அப்போ வந்து அவர் வந்து உடனே அந்த ரெண்டே நாளில் அந்த பையன் வந்துடுறான், பையன் வீடு வந்து சேர்ந்துடுறான், தொலைஞ்ச பையன் வீடு வந்து சேர்ந்துடுறான். அவன் மந்திராலயத்தில் குளிச்சு எங்கெல்லாமோ தெரிஞ்சிருக்கான், அங்கேயும் இங்கேயும் போயிருக்கான், என்னம்போ தெரியல, ஆனால் எதுக்காக போனான்னு தெரியல, அதெல்லாம் அதில் குறிப்பிடலை. அவன் எங்கே எங்கேயோ அலைஞ்சு தெரிஞ்சுட்டு மந்திராலயத்தில் போய் துங்கபத்ரால ஸ்நானம் பண்ணி எழுந்துக்கும் பொழுது அவனுக்கு ஒரு குரல் கேட்கறதான், உடனே நீ வீடு திரும்பு அப்படின்ட்டு. அதனாலே அவன் வீடு வந்துட்டேன் அப்பா அப்படிங்கிறான். அதே நேரம்தான் எப்போ அவன் துங்கபத்ரால ஸ்நானம் பண்ணானோ அதே நேரம்தான் அவர் வந்து அந்த மாமா வந்து பெரியவாள்கிட்ட அந்த பையனோட ஃபோட்டோவை பெரியவா கண்ணில் காமிக்கிறான். அதே சேம் டைம் தான் வந்து அங்கே வந்து அவனுக்கு குரலில் கேட்டிருக்கு, காதில் கேட்டிருக்கு, நீ உடனே வீடு திரும்புன்னு. எப்பேற்பட்ட சர்வங்கத்துவம் பாருங்கோ, சகஸ்ராட்ச சகஸ்ரபாத்துங்கிற மாதிரி அவர் வந்து அந்த வேதங்கள்லாம் போற்றக்கூடிய அதே பரபிரம்மம்தான் நம்ம மகாபரிவான்னு. இதோட என்ன ப்ரூஃப் வேணும் சொல்லுங்கோ. கரெக்டாக வந்து பையன் வந்து சேர்ந்துட்டான், பெரியவா அவளும் வந்து மடத்துக்கு வந்து தந்தி கொடுத்துட்றா, பையன் வந்து நல்லபடியாக ஆற்றுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. இது பெரியவாளுக்கு தந்தி கொடுத்தா தெரியணும், பெரியவா அந்த ஃபோட்டோவை பார்த்த உடனே தெரிஞ்சிருக்காதா பெரியவாளுக்கு. அதனால் யார் அந்த பையன்னா, இன்றைக்கு பிரபலமாக இருக்கிற கர்நாடக கலைஞர், கர்நாடக வித்வான், அப்புறம் சிறந்த பெரியவா பக்தர் திரு நெய்வேலி சந்தான கோபாலன், அவருக்கு தான் அந்த பையன்தான் இவர். இந்த காணாமல் போன பையன் ரெண்டு நாளைக்கு போயிட்டு வந்தானே, அந்த பையன்தான் நெய்வேலி சந்தான கோபாலன். அவருடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு அனுபவம் நடந்திருக்கு. அவருமே பெரியவா பக்தர், சந்தான திரு நெய்வேலி சந்தான கோபாலனும் மகாபெரிவா மேலே ரொம்ப பக்தி அவருக்கு. அது மாதிரி நடந்தது அவர் வாழ்க்கையில். பெரியவா வந்து அந்த ஒரு சர்வங்கிறது என்ன, இதை விட என்ன வேணும் சொல்லுங்க. அந்த ஃபோட்டோவை காமிச்ச கையோடு அங்கே குரலில் அவருக்கு வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்ற இல்லையா, அதான் பகவான் பெரியவாளோட ஒரு ஞான திருஷ்டி, பெரியவாளோட ஒரு மகாசக்தி. அதே மாதிரி மற்றும் ஒரு அனுபவம், ராமச்சந்திரன் அப்படின்றவர், சுயஸ் ராமச்சந்திரனுங்கிறவர் ஒரு தரம் பெரியவாள்கிட்ட தன்னுடைய சித்தப்பா சித்தியோட சேர்ந்து போய் தன்னுடைய அப்பா அம்மாவோட சதாபிஷேகம் பத்திரிக்கை வைக்கிறதுக்காக போயிருக்க. போன உடனே சித்தப்பா சித்தி இவர் எல்லாமே பூ பழங்கள்லாம் வாங்கிட்டு போய் பெரியவாள்கிட்ட வைக்கிற வச்சுட்டு இந்த மாதிரி அவ சித்தப்பா சொல்கிற, எங்கள் அண்ணா மன்னிக்கு வந்து சதாபிஷேகம் அப்படிங்கிற. பெரியவாளுக்கு ரொம்ப சந்தோஷம் அதை கேட்ட உடனே. எந்த ஊர் அவர் சொல்கிறார், கொடுங்கல்லூர் அப்பு நாராயணன் பையன் நான், எங்கள் அண்ணா மன்னிக்கு சதாபிஷேகங்கிறார். அவள் அப்பா பேரை சொல்கிறார், கொடுங்கல்லூர் அப்பு நாராயணன் அப்படின்னு கேட்ட உடனே டக்குன்னு பெரியவா, 1939 உங்கள் ஆற்றுல நான் வந்து வந்தேன், உங்கள் அப்பா வந்து எனக்கு பாத பூஜையெல்லாம் பண்ணியிருக்கா, இடுப்பில் சாவி கொத்தெல்லாம் மாட்டின்ட்டு ஜம் ஜம்னு ராஜா மாதிரி இருப்பார் உங்கள் அப்பா, தெரியுமோனு உனக்கு உங்கள் தாத்தா அப்படின்னு, இந்த ராமச்சந்திரனுக்கு தாத்தா ராமச்சந்திரன் பார்த்து உன் நோக்கு ஞாபகம் இருக்கோன்னா அவர் பார்த்ததே இல்லையா இவர் தாத்தாவை, ஏன்னா ஃபோட்டோ கூட இல்லையா மாத்தில், அந்த காலத்தில் ஃபோட்டோ எடுத்தால் திருஷ்டிப்படணும்னு ஃபோட்டோவெல்லாம் எடுக்க அவர் இல்லையா, அது மாதிரி இல்லை எனக்கு ஃபோட்டோ கூட இல்லை எங்கள் தாத்தாவை நான் பார்த்தது இல்லை அப்படிங்கிறார்.
ரொம்ப கண்கள் சொலிக்க அப்படியே பெரியவா ஆசீர்வாதம் பண்ணி, அதுதான் நம்ம தாத்தா பாட்டி பண்ணுற புண்ணியம், குழந்தைகள்லாம் நன்னாக இருக்குங்கிற மாதிரி பாருங்கோ. அந்த தாத்தா அந்த பெரியவா ஆற்றுக்கு கூப்பிட்டு பாத பூஜை பண்ணினா அந்த குடும்பம் எப்படி இருக்குது பாருங்க. சதாபிஷேகம்லாம் பண்ணிட்டு அப்பா அம்மாலாம் அமோகமாக இருக்கா பாருங்கோ. அவளுடைய பிள்ளைகள் சதாபிஷேகம்லாம் பண்ணிக்கிற அளவுக்கு அமோகமாக இருக்கா பாருங்கோ. அது மாதிரி பெரியவா வந்து சொல்கிறார், உங்கள் தாத்தா எனக்கு பாத பூஜை பண்ணியிருக்கா, எனக்கு ஆற்றுக்கு கூப்பிட்டு என்ன அப்படின்னு சொல்லும்பொழுது அப்போ அந்த குடும்பம் எப்பேற்பட்ட குடும்பமாக இருக்கும் இல்லையா. அதான் அமோகமாக சதாபிஷேகம் பண்ணிக்கிற அளவுக்கு நிறைஞ்ச ஒரு வாழ்க்கை பாருங்கோ அவருக்கு, அவருடைய பையனுக்கு. அப்படி ஒன்று பெரியவா பத்திரிக்கையை காமிச்சு என்றைக்கு இன்னொன்று ரெண்டு மூணு நாள் நிற்கின்னு ஒன்று ஆசீர்வாதம் பண்ணி பூவை போட்டு பிரசாதத்தை கொடுத்து, இந்த பூவை முகூர்த்த நேரத்தில் உங்கள் அண்ணா மன்னிக்கு அபிஷேகமாக பண்ணிடும் அப்படின்ட்டு பெரியவா ஏதோ பூவை கொடுத்துருக்கான். அது அப்படியே பத்திரமாக வச்சுக்கிறாள். இவா சென்று வெளியில் வரா, வெளியில் அப்போ நல்ல மார்ச் மாதம் வெயில், உடனே பூவை வந்து எங்கே எதுலையாவது தண்ணி தெளிக்கணுமே, தண்ணி தெளித்து பத்திரமாக பாதுகாத்து எடுத்துன்னு போகணுமே, ஆற்றுக்கு எடுத்துன்னு போகிற வரைக்கும் பத்திரமா இருக்கணுமேன்ட்டு அவள் வந்து எடுத்துன்னு போகிறான். தண்ணி குழா கிட்ட பண்ண ஒரு மாமி ஓடிடுறா, இது தண்ணியெல்லாம் தெளிக்காதீங்கோ, நீங்கள் உடனே இங்கே நிற்காதீங்கோ, கிளம்பி இது பெரிய அரும் பிரசாதம் உங்களுக்கு சதாபிஷேகத்துக்கு, உங்கள் அப்பாவுக்கு உடனே கொண்டு போய் சாமி ரூமில் வைங்கோங்கிற அந்த மாமி. சரி மாமி சொன்னாலேன்ட்டு உடனே கொடுக்கணும்னு அவள் வந்து தண்ணி கிண்ணிலாம் தெளிக்காமல் உடனே ஆ மெட்ராஸ் கிளம்பி வந்துடுறா. காஞ்சிபுரத்தில் பெரியவா தசரம் போல் இருக்க வாழ்க்கை, அதனால் உடனே மெட்ராஸ்க்கு வந்து பெரியவா ஒரு பத்திரமா அந்த சாமி ரூமில் அதை வைக்கிறான். ஃப்ரிட்ஜு கிஜி இல்லை போல் இருக்க அந்த காலத்தில், எப்போன்னு தெரியலது, சாமி ரூமில் தான் வச்சாலாம். அடுத்த ஒரு அடுத்த நாளுக்கு அடுத்த நாள் சதாபிஷேகம். சாமி ரூமில் பத்திரமா பொக்கிஷமாக வச்சு அந்த பூவை ஒரு பாக்ஸில் போட்டு அண்ணாமணி முகூர்த்தத்தும் போது திறக்கிறா. பெரியவா எப்படி ஃப்ரெஷ்ஷாக கொடுத்தாலோ அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருந்துதான். அந்த இத்தனைக்கும் அந்த சாமி ரூமும் ரொம்ப சூடாக இருக்குமாம், நல்ல வெயில், மெட்ராஸு கேட்கணுமா, எப்படி போயிருக்கும், பூ வாடி வதங்கி போயிருக்கும். ஆனால் அண்ணாமணியோட அபிஷேகத்துக்கு அது வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருந்துதான். பெரியவா எப்படி கொடுத்தாலோ அப்படியே இருந்துதான். பார்த்துக்கோங்க எப்பேற்பட்ட பெரியவாளோட அந்த சக்தி. அந்த பெரியவா கையில் என்ன வந்திருக்கு, அது வாடுமா எங்கேயாவது. அதுவும் பெரியவா என்ன சொல்கிறா, அண்ணா மன்னிக்கு போடுங்கிறா. ஏன்னா பெரியவாளுக்கு அவர் பாத பூஜை பண்ணியிருக்கார், அவருடைய அப்பா அவருடைய பையனுக்கு சதாபிஷேகம் போது பெரியவாளுக்கு அப்படி ஒரு சந்தோஷம், ஆசீர்வாதம் பண்ணி அந்த பூவை கொடுத்த பூ அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருந்துதான். அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் ஒருத்தர் ஷேர் பண்ணிட்டுருக்கார். அது மாதிரி பெரியவாளை வேண்டிட்டு பெரியவாளையே கதின்னு அவருடைய கால்கள் பாதார விந்தங்களில் சரணாகதி பண்ணிட்டு நம்ம வாழ்க்கையை நல்லபடியாக பெரியவா பார்த்துப்பான்னு ஒரு நம்பிக்கையோடு பெரியவா மேலே பக்தி பண்ணிட்டு பெரியவா காமிச்ச தர்ம வழியில் நம்மளுடைய வாழ்க்கையை நடத்திட்டு இருந்தால் இதே மாதிரி நாமளும் சதாபிஷேகம் எல்லாம் பண்ணிக்க முடியும். அதனால் பெரியவாளை எப்பொழுதும் பெரியவா ஸ்மரணையாகவே இருக்கணும். ஹரஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர, ஹரஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர.